ஹலோ யூஸ் வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு தெற்கு பக்க பார்த்த சைட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3BHK செமி ஃபர்னிஷ்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்ன கேட்டட் கம்யூனிட்டிங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் அண்ட் இந்த வீட்டோட பிளான் தாங்க. நமக்கு 4 சென்ட் லேண்ட் ஏரியாவை ரொம்பவுமே யூட்டிலைஸ் பண்ணி தாராளமாக 2 கார் நிறுத்துறதுக்கான கார் பார்க்கிங், பெரிய சைஸ் ஹால், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய சைஸ் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் கம் டைனிங், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ரூப் சீலிங், அதில் ஹேங்கிங் லைட்ஸ், ஒவ்வொரு ரூமுக்கும் நமக்கு டிவி யூனிட், அது போக ட்ரெஸ்ஸிங் செட்டுன்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்க பூஜா ரூம், ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் கொடுத்துருக்க டைல்ஸ் ஒர்க், சூப்பரான எலிவேஷன்னு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் லைட் கலர் பேட்டர்னில் நமக்கு ஸ்கொயர் ஷேப் பால்கனி, ஒன் சைட் ஃபுல்லாக டெக்ஸ்டர் ஒர்க், அதில் டைல்ஸ் ப்ளே பண்ணி, அது போக பார்டர் செல்வமான பார்டர் ஒர்க், ஸ்பாட் லைட், மெட்டலார் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், வுட்டன் டைல்ஸ், அதில் ஸ்பாட் லைட்டிங், டஃப் அண்ட் கிளாஸ்னு ரொம்ப சூப்பரான எலிவேஷனாக அதுவும் லக்ஸூரியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு நான் மேட்சிங்காகவே நமக்கு காம்பவுண்ட் அண்ட் கேட்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்லேயும் நமக்கு பார்டர் சர்மா பார்டர் ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி, அதில் டைல்ஸ் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறதும், அது போக அதுக்கு கீழே கார்டனிங்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு பெரிய சைஸில் ஒரு மெட்டல் கேட், சவுத் ஃபேஸிங்கில் அதுவும் டபுள் கலர் பெயிண்டிங்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாக்குபிள்காக இன்னொரு சின்ன கேட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ளே என்ட்ரானா கார் பார்க்கிங், சைஸ் 17x20, தாராளமாக 2 SUVs, அது போக 4 2-வீலர்ஸ் நிறுத்துறதுக்கான ஸ்பேஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டு சுற்றி நடக்கிறதுக்காக ரொம்பவுமே ஸ்பேசியஸான பாத்வேஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ரைட் சைடு நமக்கு 5 ஃபீட் லாங்காக ரொம்பவுமே ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியா ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு கிரானைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து வீட்டு சுற்றி நடக்கிறதுக்காக பாத்வேஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியாகவும், அது போக மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே போர்வெல் அண்ட் வாட்டர் சாங்க்கான ப்ரொவிஷன் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் கெல்கப்பு பார்த்த மாதிரி சிங்கிள் டோர் டைப்பாக டீக்வுட்டில், அதுவும் டார்க் லைட் கலர் காம்பினேஷனில், ஃப்ராஸ்டட் கிளாஸ் அண்ட் சேஃப்டி கிரில்ஸோட ரொம்பவும் அட்ராக்டிவான டிசைனில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ள என்ட்ரான லிவிங் ஹால், சைஸ் 16x16, இங்கே ஃப்ளோருக்கு கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் லே பண்ணி, ரூஃபில் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், அடிஷ்னலாக சீலிங் ஃபேன்ஸோடு நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அது போக ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 பெரிய சைஸ் விண்டோஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபால் சீலிங் ஒன் சைட் கார்னர்லேருந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுலேயும் அடிஷ்னலாக இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹாலோட அதர் சைட் வாலில் நமக்கு வால் மவுண்டட் டிவி கேபினட், லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் இன்டீரியர்ஸ் பண்ணி, அதில் அடிஷ்னலாக பேஸ் கேபினட், ஷோகேஸ் ரேக்ஸ், அதில் ஸ்பாட் லைட்டிங் கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்க்குறதுக்காக ஒரு வால் மவுண்டட் டிவி கேபினெட் மாதிரியே சின்னதாக வால் மவுண்டட் ஷோகேஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேஸ் கேபினெட், அது போக ஸ்டிக்கரிங், வுட்டன் ஃப்ரேம் ஒர்க் டிசைன், ஹேங்கிங் லைட்ஸ்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் இந்த ரைட் சைடு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அதோட பார்டர்ஸ்க்கும் நமக்கு வுட்டன் ஃப்ரேம் டிசைன் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து கிச்சன் கம் டைனிங், அது போக பூஜா ரூம் போகிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 10x10, இங்கே ஃப்ளோருக்கு கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ், ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, அது போக ரூஃபில் சீலிங் ஃபேன் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டார்க் அண்ட் லைட் கலரில் நமக்கு பேஸ் கேபினெட், அது போக வால் கேபினெட் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக கார்னரில் நமக்கு கவுண்டர் டேபிள் டாப் வாஷ் பேஷின் வித் மிரர்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸோட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து ரைட் சைட் நமக்கு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அங்கிருந்து பூஜா ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமுக்கு மேலேயே ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக லாஃப்ட் கபோர்டு ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜா ரூம், சைஸ் 4x6, இங்கேயும் நமக்கு டோர்ஸ் வுட்டனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு வுட்டன் ஃப்ரேம் டிசைன் டைல்ஸ் லே பண்ணி, அது போக ஸ்லாப்ஸ் பேஸ் கேபினெட்டோட ஃபிட் பண்ணி, அதுக்கு ஸ்பாட் லைட்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அங்கிருந்து கிச்சன் போகிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ், இங்கே ஃப்ளோருக்கு கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ், யூசிஎஃப் கிரானைட் ஸ்லாப், வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், அது போக சில்வர் சிங்க்,
அதுக்கு மேட்சிங்காக நமக்கு வால் கேபினெட், பேஸ் கேபினெட், லாஃப்ட் கபோர்ட், வென்டிலேஷன் கவர் விண்டோன்னு ரொம்ப சூப்பரான கிச்சனாக ப்ரொவைட் பண்ணி இது ஒரு மாடலர் கிச்சனாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஸ்டார் கேஸு கீழே நமக்கு யூபிஎஸ் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலிருந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி வாஸ்துபடி அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி செராமிக் டீல் செலக்ட் பண்ணி வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், அடிஷ்னலாக ஒரு ஆஃபீஸ் டேபிளும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சீலிங் ஃபேனும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு யூஸ் பண்ணிக்க இன்டீரியர் ஒர்க்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வால் மவுண்டட் டிவி கேபினெட் வித் ஷோகேஸ் ஐட்டமோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு சைட் வாலில் நமக்கு மிரர்ஸ் அண்ட் பேஸ் கேபினெட்டோட ப்ரொவைட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்இடி லைட்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 8x5. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டிபிள் டைல்ஸ், வாலுக்கு அட்ராக்டிவான டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணி, அது போக கமோடு ஒன்று ஃபிட் பண்ணி, பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி வேர்ஸுமே நமக்கு பிராண்டட் சானிடரி வேர்ஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹாலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரானைட்லையும் ஹேண்டில்ஸ் மெட்டலையும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸுக்கு மேலே நமக்கு ஹை ரூஃப் சீலிங் ப்ரொவைட் பண்ணி அதில் ஹேங்கிங் லைட்ஸ், ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுவும் வென்டிலேஷனுக்காக நமக்கு மெட்டல் ஃபேபர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி அதில் நமக்கு அடிஷ்னலாக விண்டோஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹேங்கிங் லைட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால், சைஸ் 16x16. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி சிலாமிக் டைல்ஸ் லே பண்ணி, அது போக வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ, ரூஃபில் ஃபால் சீலிங், அதுவும் ஸ்கொயர் ஷேப்பை ப்ரொவைட் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவ் இருக்குங்க. அடிஷ்னலாக ரூஃபில் நமக்கு இன்னும் ரெண்டு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன் சைட் கார்னரில் நமக்கு டிவி செட் பண்ணுறதுக்காக ஒரு வால் மவுண்டட் டிவி கேபினட், ரொம்பவும் அட்ராக்டிவான டிசைனில் கலர் காம்பினேஷனில் பேஸ் கேபினட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஸ்பாட் லைட்டிங் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x16 கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. இங்கே தாராளமாக ஒரு கிங் சைஸ் காட் ப்ரொவைட் பண்ணி அதில் நமக்கு டிவி பார்க்குறதுக்காக டிவி யூனிட், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர், ஒரு ஆஃபீஸ் டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ, அது போக அடிஷ்னலாக சீலிங் ஃபேனும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 8x5. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்ஃபீல்டேஸ் லே பண்ணி, வாலுக்கு டபுள் கலரில் டிஃப்ரெண்ட் டைல்ஸாக, அதுவும் ரொம்பவும் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸாக ப்ரொவைட் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கமோடு ஒன்று ஃபிட் பண்ணி, பெரிய சைஸில் ஒரு மிரர், அதுக்கு கவுண்டர் டேபிள் டாப், வாஷ் பேஷனும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலிருந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி மெட்டீரியல் செலக்ட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், அடிஷ்னலாக ஒரு டிவி வால் மவுண்டட் டிவி கேபினட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்காக அடிஷ்னலாக சீலிங் ஃபேன் ஒன்றும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட் பண்ணுறதுக்காக ஒரு மிரர், பேஸ் கேபினட்டோட வுட்டன் ஃப்ரேமை டிசைன் ப்ரொவைட் பண்ணி, ஒன் சைட் கார்னரில் ஒரு வுட்டன்
ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன வருது இந்த ரூமோட அட்டாச்ச்ட் பாத்ரூம் சைஸ் 5x10. நமக்கு இந்த பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட்டியரன் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரை ஏரியாவில் நமக்கு கமோட், அது போக வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே செட் பண்ணி, அது போக வெட்டியரியாவில் நமக்கு ஷவர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பால்கனி போகிறதுக்கான டோர் ஆக்சஸ்பிலிட்டி இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் பால்கனி. இங்கே ஃப்ளோருக்கு டைகர் ஷேப்பில் டார்க் லைட் கலர் காம்பினேஷனில் வெட்டிவேல் டைல்ஸ் லைட் பண்ணி, ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக ஒன் சைட் வாலில் ஃபுல் ஹால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், உடன் ஃப்ரேம் டிசைன், ஸ்கொயர் ஷேப் பால்கனி, மெட்டலார் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், அதில் ஸ்பாட் லைட்ஸிங், அது போக நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக ஹார்ட் அண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணி, அதுக்கு மேலே மெட்டல்ஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனிலேருந்து நமக்கு லெஃப்ட் சைட் பெரிய சைஸ் பேசேஜ் ப்ரொவைட் பண்ணி, அங்கிருந்து வாஷிங் மிஷின் ஏரியா போகிறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் ரூமில் நமக்கு 5x4 சைஸில் ப்ரொவைட் பண்ணி, இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான பொசிஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே மெட்டலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 பெரிய சைஸ் டேங்க், அது போக சின்னதாக ஸ்டோரேஜ் யூனிட் டேங்க் கீழே ப்ரொவைட் பண்ணி, பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பில்லர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் வரவழிலுங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ், அது போக ஃபர்தர் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.